ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அம்பாசிடரை பற்றி நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். அம்பாசிடர் என்றைக்குமே ஃபேமஸான ஒன்று, உங்களுக்கு நல்லா தெரியும். அம்பாசிடர் இந்த வண்டி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லை, அதனால் இந்த துருவெல்லாம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் அந்த இடம்லாம் துரு பிடிச்சிருச்சு. ஆனால் மாடல் பழைய மாடல் தான். இதில் ஏசி டைப் பண்ண வண்டி, ஏசி வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. கியர் 5-speed மேனுவல் கியரு, ஆனால் கியர் ஆர்டர் ரொம்ப பழைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் பார்த்துக்கோங்க, சிம்பிள் தான் எல்லாமே. கிளச் டைப் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைப்பில் எந்த வண்டிக்கு இப்போ வர்றதில்லை. இப்படி ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி டைப்பு. ஓகே, இப்போ நம்ம பேனட்டில் என்ன இருக்கு பாப்பா. இது கொஞ்சம் மாடல் பழசாக இருந்தாலும் டர்போ சார்ஜர் இன்ஜின் வண்டி. அப்புறம் 4-cylinder இன்ஜினு, 4 nozzle இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு வண்டியில் எந்த லீக்கேஜஸ் ஆயில் டீசல் எதுவும் லீக்கேஜ் இல்லை. பம்பு பழைய மாடல், எலக்ட்ரானிக் டைப் கிடையாது. இதுதான் உங்களுக்கு டீசல் ஃபில்ட்ரு. சப்போஸ் வண்டி இயர்லாக் ஆயிடுச்சு, இல்லை கொஞ்சம் டீசல் அடைக்கிறது வைக்கிதுன்னா நீங்கள் இந்த இதை ரிவர்ஸில் திருவணும்னா வந்துடும். இதை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணிக்கிட்டு கண்டினியூவாக லிஃப்ட் பண்ணி இது டைட் ஆகிற வரைக்கும் லிஃப்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுது. கிளிச் போஸ்டர் ஃபியூசஸில் இதில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே டர்போ இன்டர்கூலருக்கு வந்து ஒரு ரேடியேட்டர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அது இதுலேருந்து பார்த்தா தெரியல. ஃபேன் பெல்ட்டு, கொஞ்சம் கம்பீரமாக இருக்குல்ல. ஹெட்லைட்டு இண்டிகேட்டர்லாம் ஓல்டு மாடல், சூப்பராக இருக்குது.